வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு சாபுதானா வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரெண்டு இஃப்தார் ரெசிபீஸ் செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து சாபுதானா வடை, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சாபுதானா வடைக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு 4 hours முன்னாடி ஊற வச்செடுத்த ஜவ்வரிசி, அப்புறமா பாயில் பண்ண ஒரு 2 பொட்டேட்டோ, கொஞ்சம் நிலக்கடலை, அப்புறமா மல்லி இலை இல்லைன்னா புதினா இலை சேர்த்துக்கலாம், க்ரீன் சில்லி, அப்புறம் இந்த நிலக்கடலையை கொஞ்சம் பவுடர் பண்ணி லைட்டாக வச்சுருக்கேன், அப்புறம் க்யூமின் சீட்ஸு, தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரெசிபியை செஞ்சிடலாம். ஜீரகம், அப்புறம் இந்த நிலக்கடலை பாப் லைட்டாக 1-2 க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஊற வச்செடுத்த சாபுதானா சேர்த்துக்கலாம். பண்ணி உருட்டி கொஞ்சம் திக்காக இது பண்ணி தட்டி போட வேண்டியதுதான் எண்ணெயில். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பையும் சப்பி இருக்கு வேணா, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ கை கழுவிட்டு ரெடி பண்ணுறேன். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒரு இது தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பாருங்க, எண்ணெயில் போட்டாச்சு, அது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த சாபுதானா வடை வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க மும்பை கார்னர்னு ஒரு கடையில இருந்து. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ட்ரை பண்ணணும்னு நினச்சி நான் ட்ரை பண்ணேன், என்னாச்சு ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு இஃப்தாருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இது வந்து ஒரு நார்த் இண்டியன் டிஷ் தான், எல்லாருக்கும் தெரியும். இஃப்தாருக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது கூட நான் புதினா சட்னி செய்கிறேன். இந்த நேந்திரப்பழம் போலான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காய் கும்சன்னு சொல்லுவாங்க, பழம் போலான்னு சொல்லுவாங்க. இப்போ இது இதுக்கு வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன், அப்புறம் நேந்திரப்பழம் வந்து 1 எடுத்திருக்கேன், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் சுகர், அப்புறம் நெய் வந்து தேவைக்கு, அப்புறம் கேஷ்யூ நட்டும் கிஸ்மிஸ் எல்லாம் வந்து நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு அதுவும் தேவை, அவ்வளோதான். இந்த எக்கெல்லாம் நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த பழம் போலாம் வந்து நிறையா 2-3 மெத்தடில் செய்யலாம். இது நான் சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். இப்போ இது கூட இந்த பழத்தில் பாதி போட்டுக்கிறேன், ஒரு நேந்திர பழம் தான், பாதிக்கு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் சுகர், அப்புறம் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சமாக மைதா மாவு,
கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், மீதி அப்புறமா சேர்க்கலாம். இதை வந்து இப்போ ஃபுல்லாக நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேட்டர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு வந்து அரைச்சி இதில் மா இந்த மைதா மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதை அப்படியே சேர்த்துருவோம். அவ்வளோத்தையும் சேர்த்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த மாவு ரெடியானதுக்கு அப்புறமா ஒரு வாணலி எடுத்துட்டு மிச்சம் வச்சுருந்த அந்த நேந்திர பழத்தையும் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை தோசைக்கல் வச்சுட்டு அதுலேருந்து நான் அந்த பாத்திரத்தில் மாவு நெய் தடவி பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். மாவு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா அந்த நம்ம வதக்கி வச்சுருந்த நேந்திர பழத்தையும் அப்புறமா கேஷ்யூ நட்டு கிஸ்மிஸையும் சேர்த்துக்கலாம். இது மலபார் நேந்திர பழம் போலா இது. ஸோ நோன்பு டைமில் அந்த 1 மந்த் நோன்பு எடுக்கிற டைமில் மேக்ஸிமம் அந்த காய போலாங்கிறது இருக்கும், இல்லைன்னா பழம் போலான்னு சொல்லுவாங்க, ஒரு காயா கும்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ஆனால் நார்மலாக வந்து சுகர் தான் சேர்த்துப்பாங்க. ஹெல்த்தி தான் ரொம்ப, ப்ரோட்டீன் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்குது. எக்கு நேந்திர பழம் எல்லாம் சேரும்போது நட்ஸ் எல்லாமே மறுபடியும் மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை வந்து சைட்லலாம் கட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். எல்லா டிஷ்ஷஸும் ரெடி ஆகிடுச்சு. நேந்திர பழம் போலாம், லெமன் ஜூஸில் ஸ்குவாஷ் சேர்த்து வச்சுருக்கேன், அப்புறம் சாபுதானா வடை, புதினா சட்னி, ரைஸ் பேன் கேக் வச்சுருக்கேன். அதோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிச்சன் ட்ரீயில் இருக்குது. அப்புறம் டேட்ஸ் வச்சுருக்கேன். எல்லோரும் இந்த நோன்புக்கு ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரம்ஸான் விஷஸ். இந்த இஃப்தார் ரெசிபீஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய ரெசிபீஸ் பார்க்குறதுக்காக கிச்சன் ட்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.